Hi friends, welcome to Joshi's Kitchen. இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே Joshi's Kitchen சார்பாக ஹாப்பி பொங்கல்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மொதல் நாளான போகி பண்டிகை எப்படி நான் செலிப்ரேட் பண்ணேன், சாமி எப்படி கும்பிட்டேன், சாமி கும்பிட்றதுக்கு நான் என்னென்னலாம் செஞ்சேன் சமைச்சேன் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து காப்புக்கட்டு அன்னைக்கு சாயந்தரம் தாங்க சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிட்றதுக்கு நான் ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு வானலில் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அவரைக்காயில் அந்த பருப்பு எல்லாமே எடுத்து தண்ணி உப்பு போட்டு அதை வேக வச்சுட்ருக்கேங்க. அதுவும் சீக்கிரமாகவே வெந்துடும். அவர் பருப்பு குழம்பு இன்றைக்கி வந்து அதாவது போகி அன்றைக்கி கண்டிப்பாக செய்வாங்க. ரொம்பவே முக்கியமான டிஷ் இது வந்து. இந்த அவரப்பருப்பு குழம்பு வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதையெல்லாம் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. ஸோ கொட்டை வகைகள் நம்ம எது சமைச்சாலுமே கண்டிப்பாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அது சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அவரப்பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா, அது வந்து வெந்துருச்சா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் கையில் வச்சோன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம வதக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா தக்காளி, அதோடு நம்ம அந்த பருப்பு எல்லாமே சேர்த்திக்கலாம். இதோடு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா காய் எல்லாமே சேர்த்திக்கலாங்க. நீர்க்காய் சேர்த்திக்கலாம். நான் வந்து காய் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. நான் அவரப்பருப்பு மட்டும்தான் சேர்த்து செஞ்சிட்ருக்கேன். இது வந்து வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து முடிக்கிழங்கு சொல்லுவோம் இல்லைங்களா, அது அப்புறம் அவரைக்காய் இது எல்லாமே சேர்த்து நான் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கிறேங்க. சக்கரவள்ளி கிழங்கு வந்து சும்மா ஒரு ஆவி 2 ஆவிலே வெந்துடும். ஆனால் முடிக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதனால் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டேன். அவரைப்பருப்பு நம்ம குழம்பு செஞ்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு தேங்காய் மசாலா நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் ஒரு 3 கீத்து, புளி, பூண்டு, சீரகம், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. அதை வந்து இதோட சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு இறக்குறது தாங்க. அதோடவே தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே நம்ம கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து வெந்துருச்சா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பாருங்கள் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு ஃபோக்கோ இல்லை கத்தியோ வச்சு நம்ம குத்தி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ அப்படின்னா நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தங்க. சீக்கிரமாக வெந்துடும் சார். சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப குயிக்காக வெந்துடும். குழம்பும் பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு. ஸோ கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். அடுத்து வந்து நம்ம முடிக்கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம். அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. தோல் எல்லாமே லைட்டாக அந்த தோல் மட்டும் நல்லா விரசல் விட்டுருச்சு. பாருங்கள் இது மாதிரி கத்தி வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும், உள்ளே போகணும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த தண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதோடவே நான் சாதமும் வடிச்சிட்டேங்க. அவ்வளோதான் நமக்கு சமையல் வேலை முடிஞ்சுது. அடுத்து நம்ம சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அடுத்து சாமி படத்துக்கு நான் பூ வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. சாமி படத்துக்கு எல்லாமே பூ வச்சுட்டு அப்புறம் காப்புக்கட்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு சாமி ரூமுக்கு அப்புறம் சாமி ரூமுக்கு முன்னாடி மெயின் டோர் அப்புறம் வீட்டில் எல்லாம் 4 பக்கமும் வச்சாச்சுங்க. அடுத்து சாமிக்கு நான் சமைச்சிருந்தேன் இல்லைங்களா, அது எல்லாமே இப்படி தான் வச்சு நான் சாமி கும்பிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய், அப்புறம் சாதம் நம்ம செஞ்ச அந்த அவரைப்பருப்பு குழம்பு, அப்புறம் முடிக்கிழங்கு இப்படி தாங்க நான் வந்து சாமி கும்பிட்டேன். அதோடு அந்த சொம்பில் வந்து தீர்த்த தண்ணி இருக்குது. இப்படி தான் போகி அன்னைக்கு காப்பு கட்டி சாமி கும்பிட்டேங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்து வந்து காணும் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ண அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.